ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரியல்மி 11 ப்ரோன்னு சொல்லிட்டு என் தம்பி புதுசாக வாங்கியிருக்கான். இதை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. இந்த கேமரா பார்த்தீங்களா, பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. இதோட அன்பாக்சிங் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ என்னங்கிறத பார்க்கலாம். மோஸ்ட்லி இதோட வீடியோஸ் எப்படி இருக்குது, ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக அந்த வீடியோவில் இருக்கும். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உள்ள பார்த்தீங்கன்னா யூசர் கைட் புக் அண்ட் கவர் இருக்கு. சிம் ஓப்பன் பண்ற ஒரு பின் கொடுத்துருக்காங்க. பேக் கவர் எப்பயும் போல நார்மலா தான் இருக்குது. 80 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. என்னதான் 80 வாட் சார்ஜர் கொடுத்தாலும் 67 வாட்ஸ் தான் நம்மளுக்கு இங்கே அப்புறம் போகலாம்பா. சார்ஜ் கேபிள் A2C டைப் இருக்குங்க. மொபைல் பார்க்கலாம். மொபைல் பார்க்கும்போதே அவுட்லுக் வேற லெவலில் இருக்கிற மாதிரி தான் தோணுது. கண்டிப்பாங்க, பார்க்கவே சம்மலுக்கு கொடுக்குது. இதில் ப்ராசஸர் பொறுத்தளவு மீடியா டெக் டைமென்சிட்டி 7050 கொடுத்துருக்காங்க. டவுனில் பார்த்தீங்கன்னா சி டைப் 2.0 ஸ்பீக்கர்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க. சிம் கார்ட் ட்ரே ஒன்று வந்திருக்கு. அப்படியே அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஸ்பீக்கர் அங்கே ஒரு ஸ்பீக்கரும் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் இருக்கிறனால சவுண்ட் எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுப்பா. ஓகே, நம்ம மொபைல் சுவிச் ஆன் பண்ணலாம். இங்கே சுவிச் ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன் வந்து ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். டிஸ்பிளே பொறுத்தளவு 6.7 ஃபுல் எஸ்டி டிஸ்பிளே வருது. இதில் கர்வும் கொடுத்துருக்காங்க. கர்வ் டிஸ்பிளே வந்து இந்த ப்ரைஸுக்கு கொடுக்குறது ரொம்பவே அபூர்வங்க. ரைட்னஸ் பொறுத்தளவு 950 நிட்ஸ் இருக்கிறனால சன்லைட்டில் நல்லாவே கவர் ஆகுதுங்க. மொபைல் வந்து 3 கலர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 190 அபோவ் வருதுங்க. ஓகே, நம்ம கேமரா பற்றி பார்த்துடலாம். நார்மல் கேமராவில் எடுத்த பிக் பாருங்கள். இதில் 1x 2x தனித்தனியாக போட்டிருக்கேன். 100 MP OIS-ல எடுத்த பிக்லாம் பாருங்கள். போர்ட்ரேட் மோடில் எடுத்த பிக் ஓரளவு நல்லாவே இருக்குங்க. செல்ஃபி பிக் பொறுத்தளவு ரொம்ப கலர்ஃபுல்லாக எடுக்க முடியுது. அடுத்ததான் வீடியோ குவாலிட்டி பாருங்கள். இதை வந்து 1080p 30 ஃப்ரேம்லையும் 60 ஃப்ரேம்லையும் எடுத்திருக்கேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா 60 ஃப்ரேம் ரேட்டில் 1080p எடுத்திருக்கேன். குவாலிட்டி ஓரளவு நல்லாவே இருக்குங்க. செல்ஃபி வீடியோ பொறுத்தளவு 30 FPS தான் அவைலபிள் இருக்குது. அதில் எடுத்தால் ஓரளவு தாங்க கிளாரிட்டி இருக்குது, பெருசாக சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லைங்க. ரன் பண்ணும்போது 1080p 30 FPS எடுத்தது. இது நடக்கும்போது 1080p 60 FPS எடுத்ததுங்க. இது எப்படி இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். அதுவே ரன் பண்ணும்போது 1080p 60 FPS எடுத்தது. இதில் ஸ்டெபிளைசர் ஸ்டெடி மூடில் ஒன்று இருந்தது, அதில் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கைக்கு ரொம்ப அடக்கமாக இருக்குங்க. இந்த கிரிப்னஸ் இது ஏதோ ஒரு மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க போல். கிரிப்னஸ் ஓகே பொறுத்தளவு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே தான், ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் கூட இருக்குங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் நம்ம இப்போதைக்கு புதுசாக அவங்கனால வச்சுருக்காங்க. போக போக ப்ரைஸ் இன்னுமே கம்மியாகும்னு நினைக்கிறேன். மற்றபடி கேமரா ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே கண்டிப்பாக அந்த மொபைல் வாங்கி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் சூஸ் பண்ண வேண்டாம், அந்தளவுக்கு இது ஒர்த் இல்லைங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Till then, bye from Bangladesh. Bye.